இலங்கை கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வந்தது. இரு அணிகள் இடையான T20 ஓவர் தொடரை 3-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. கட்டாக்கில் நடந்த முதல் ஆட்டத்தின் 93 ரன் வித்தியாசத்திலும் இந்தூரில் நடந்த இரண்டாவது போட்டியில் 88 ரன் வித்தியாசத்திலும் இந்தியா வென்றது. இதைத் தொடர்ந்து மும்பையில் நடந்த மூன்றாவது போட்டியில் தனது அதிரடியை வெளிப்படுத்தி ஹாட்ரிக் வெற்றி பெற்றது இந்தியா. இதற்கு முன்பு T20 தொடரில் எதிரணியை ஒரே முறைதான் இந்திய அணி ஒயிட் வாஷ் செய்துள்ளது. கடந்த 2016 ஆண்டு ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற டோனி தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலியாவை புரட்டி போட்டு T20 தொடரில் ஆஸ்திரேலியாவை ஒயிட் வாஷ் செய்தது. இந்நிலையில் இலங்கைக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 3 போட்டிகளும் வெற்றியை கண்டது. விராட் கோலி இல்லாத காரணத்தினால் அணியை வழிநடத்தி வரும் ரோஹித் சர்மா முதல் ஒருநாள் போட்டியில் இலங்கை அணியிடம் சரணடைந்தார். அதன் பிறகு இரட்டை சதம், T20 தொடரில் சதம் என இலங்கை அணியை புரட்டி போட்டார் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா. இந்த தொடர் முடிந்தவுடன் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு செல்கிறது. அதற்கான இந்திய அணியில் விராட் கோலி மீண்டும் கேப்டன் பதவிக்கு வந்ததால் இலங்கை அணியுடன் விளையாடும் கடைசி தொடர்தான் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டனாக கடைசி போட்டி. அதன் பிறகு மீண்டும் அவர் எப்போது கேப்டனாக களம் இறங்குவார் என்று தெரியாது. இலங்கை அணியை ஒயிட் வாஷ் செய்தார் ரோஹித் சர்மா. மேலும் இது போன்ற இன்னும் ஒரு ஒயிட் வாஷை செய்தால் தோனியின் சாதனையை முறியடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.